வந்து நம்ம வந்து பணியாரம் பண்ண போகிறோம். பணியாரத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து உளுந்து, வெந்தயம், ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியில் தான் வந்து நம்ம வந்து பணியாரம் பண்ண போகிறோம். ரேஷன் அரிசியில் வந்து ஒரு கிளாஸ் வந்து ரேஷன் அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நான் இந்த டப்பாக்குள்ளே போட்டுவிட்டேன். அப்போ வந்து ரெண்டு கிளாஸ் ரேஷன் அரிசிக்கு நீங்கள் இந்த இதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் வந்து உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் கொஞ்சம் கீழே வந்து உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நம்ம ஊற வச்சுருவோம். ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து இதை வந்து அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு 3 மணி நேரம் அரைச்சி எடுத்த உடனே நீங்கள் வந்து பணியாரம் சுட்டுடலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். 3 மணி நேரம் கழித்து அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து நான் வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை காய்ச்சி ஊற்றி பணியாரம் சுட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வந்து வெல்லம் இல்லை, சீனி தான் இருக்குன்னு சொன்னால் சீனியும் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு 2 கப்பு நம்ம வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கோமா, அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் வந்து நீங்கள் சீனி போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்படி வந்து இந்த மாதிரி அளவுக்கு வந்து நம்ம வந்து மாவை கரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு பணியார் சட்டி வச்சுருக்கோம். பணியார் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்ச உடனே அரிசியில் தாங்க இந்த மாதிரி பணியாரம் பண்ணுறோம். ரேஷன் அரிசியில் பண்ணாவே வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இட்லி எப்படி வந்து குஸ்பி இட்லின்னு சொல்லுவாங்க, அந்த சாஃப்டாக எப்படி குஸ்பி இட்லி சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து இது சாஃப்டாக இருக்கும். அப்படியே மெது மெதுன்னு இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரேஷன் அரிசியிலே வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரேஷன் அரிசி, அதுவும் புழுங்கல் அரிசியில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். பச்சரிசி இதில் தேவையே கிடையாது. பச்சரிசி போடாமையே வந்து இந்த பணியாரம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கும். குஸ்பி இட்லி மாதிரியேவும் அழகாக சாஃப்டாக இருக்கும். சுடுது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.